தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தமிழ் ஸ்டோர் சேனல். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி நம்ம நேற்று சொன்ன மாதிரி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் வந்து அப்ளிகேஷன் வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருக்காங்க. இது எம்பிபிஎஸ் பிடிஎஸ் படிக்கணும் அப்படின்னு நினைக்கிற தமிழ்நாடு ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இப்போ வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. எது அப்படின்னா அப்ளிகேஷன் எம்பிபிஎஸ் அண்ட் பிடிஎஸ்க்கு அப்ளிகேஷன் ஓப்பன் ஆகிடுச்சு. வெப்சைட்டில் நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். சரி, அதில் வந்து முக்கியமான சில இன்ஸ்ட்ரக்ஷன் அவங்க கொடுத்துருக்காங்க ப்ராஸ்பெக்டஸ். அந்த ப்ராஸ்பெக்டஸில் இருக்கிற சில முக்கியமான இன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்றத ஃபுல்லாக நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ரொம்ப நல்லது. ஸோ பேசிக்கான சில விஷயங்களை பற்றி நான் உங்களுக்கு நான் இப்போ சொல்கிறேன். ஸோ அது இல்லாமல் இன்டெப்த்தாக இன்னும் சில விஷயங்கள் இருக்குது. இதனோட கண்டினியூட்டியாக நான் அடுத்த வீடியோவில் அதை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு ஒரு பேசிக்கான விஷயங்களில் என்னென்ன இருக்குது அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து அவங்க கொடுத்த ரெண்டு வெப்சைட்டில் ஃபஸ்ட்டு நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக செக் பண்ணணும், எந்த ஒரு அப்டேட்டும் அதில் தான் வரும் அப்படின்றது. ஸோ இரண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்களுக்கு வந்து அவங்க இன்டர்நெட் ஃபெசிலிட்டியோ அல்லது வந்து அவங்களால வந்து அக்சஸ் பண்ண முடியாத சூழ்நிலை இருக்கலாம் ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்ளை பண்ணும்பொழுது. அந்த மாதிரி சூழ்நிலையில் யாராவது அது இருந்ததுன்னு சொன்னால் நீங்கள் என்ன பண்ணணும்னா, உங்கள் ஏரியாவில் பக்கத்தில் இருக்கிற டிஎஃப்சி சென்டர், இது எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் ஆர் கவர்மெண்ட் டென்டல் காலேஜுக்குள்ளே போயிட்டு அங்கே நீங்கள் அப்ளை பண்ணலாம். அங்கே ஒரு டிஎஃப்சி சென்டர் இருக்கும், அதை கேட்டுவிட்டு அந்த டிஎஃப்சி சென்டரில் உங்களோட ஒரிஜினல் சர்டிஃபிகேட்டை வித் யுவர் பேரண்ட்டோடு நீங்கள் போயிட்டு அங்கே டைரெக்டாக நீங்கள் அப்ளை பண்ணணும். ஸோ யாருக்காவது அக்சஸ் பண்ண முடியல ஆன்லைனில் அப்ளிகேஷன் அப்படின்னு சொன்னால் இதை நீங்கள் ஃபாலோ பண்ணலாம். ஸோ அதே போல் இன்னொரு விஷயம் என்னென்னா, கவுன்சிலிங் டைமில் நமக்கு ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க இல்லையா, ஐஆர்டி வார்டு ஸ்டூடெண்ட்டுக்கெலாம் வந்து செப்பரேட்டாக தான் வந்து கவுன்சிலிங் நடக்கும். இதில் இந்த லிஸ்ட்டில் வந்து வராது. ரெண்டாவது ஃபீஸ் அப்படின்னு சொல்லி செக் பண்ணும்பொழுது, அந்த ஃபீஸில் முக்கியமாக டைம் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணுற டைமில் ஃபீஸ் பே பண்ணணும். 30,000 வந்து கேட்குறாங்க, ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் மாதிரி. ஸோ இது எதற்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய மாணவர்கள் வந்து செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அட்மிஷன் அலாட் ஆகிடும், ஆனால் காலேஜில் இருந்துட்டு அங்கேருந்து ரிசைன் பண்ணிட்டு வெளியே வந்துடுவாங்க. அந்த மாதிரினா அந்த சீட்டு வேக்கண்ட் ஆகிடும். அந்த மாதிரி ஆகக்கூடாதுன்றதுனால வந்து அந்த ஒரு ரூல்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ 30,000 வந்து காமனாக ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணும்போது பே பண்ணணும், செக்யூரிட்டி டெபாசிட், அதை ரீஃபண்ட் பண்ணிவிடுவாங்க நீங்கள் காலேஜில் ஜாயின் பண்ணதுக்கப்புறம். ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா, சில எக்ஸெப்ஷனும் இருக்குது. இது யாருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த செக்யூரிட்டி டெபாசிட் பண்ணுறதுக்கு வந்து எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ கேண்டிடேட்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கட்டணும். ஆனால் அவங்களுடைய வருட வருமானம் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு 2.5 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருக்குதுன்னு சொன்னால் அவங்க பே பண்ண வேண்டியது இருக்காது. அதுக்கு மேலே வருமானம் இருக்குதுன்னு சொன்னால் அவங்க அந்த செக்யூரிட்டி டெபாசிட்டை பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதையும் பார்த்துக்க. அதே போல் எஸ்சி ஸ்டூடெண்ட்டு வந்து கன்வெர்ட்டட் கிறிஸ்டினாக கன்வெர்ட் ஆகியிருந்தாங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அப்படி ஆனவங்க வந்து 2 லட்சம் ரூபாய்க்கு குறைவாக இருந்துன்னு சொன்னால் அவங்களும் பண்ண வேண்டியது இருக்காது. ஸோ மீதி எல்லாருமே வந்து அந்த செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்றத நீங்கள் பண்ணணும். இது வந்து ஒரு ரீஃபண்டபிள் டெபாசிட் தான். ஆனால் செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்க்கு முன்னாடி நீங்கள் ரிசைன் பண்ணுறீங்க போகிறீங்க வரீங்கன்னா இஷ்யூ கிடையாது, ரீஃபண்ட் பண்ணுவாங்க. செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் வந்து ரிசைன் பண்ணுறவங்க உங்களுடைய சீட்டை வெளியில் வரீங்க இல்லை போய் ஜாயின் பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னால் அப்போ உங்களோட செக்யூரிட்டி டெபாசிட் 30,000 ரூபாயை பிடிச்சிப்பாங்கன்றதை தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ரெண்டாவது இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்பெஷல் கேட்டகிரியில் வந்து ஸ்பெஷல் கேட்டகிரி, அது இல்லாமல் 7.5% ரிசர்வேஷன், இந்த கேட்டகிரியில் இருக்கிறவங்க அந்த அவங்களுக்குலாம் வந்து கவுன்சிலிங் வந்து கொஞ்சம் பிறகு வந்து தெரிவிக்கப்படும், லேட்டராக வந்து இன்டிமேட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது, சரிங்க சார், இது அப்ளை பண்ணும்போது செக்யூரிட்டி டெபாசிட் அப்படின்னு சொல்கிறது தான் 30,000, காஸ்ட் ஆஃப் அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்கிறது என்ன அப்படின்னா 500 ரூபீஸ் எல்லாருக்குமே இருக்குது. ஸோ எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி கேண்டிடேட் வந்து உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக தான் இருக்கும். ஸ்பெஷல் கேட்டகரி ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணலாம், ஆஃப்லைன்லேயும் அப்ளை பண்ணலாம். ஸோ ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கனாலும் பிரச்சனை இல்லை, ஆஃப்லைனில் பண்ணாலும் பிரச்சனை இல்லை. அப்படி ஆஃப்லைனில் பண்ணுறீங்கன்னு சொன்னால் நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து தி செலெக்ஷன் கமிட்டி அப்படின்னு சொல்கிற அந்த அட்ரஸ் இருக்கும் இல்லையா, கீழ்ப்பாக்கில் இருக்கிற செலெக்ஷன் கமிட்டி, அந்த செலெக்ஷன் கமிட்டிக்கு நீங்கள் வந்து கொரியருக்கு அனுப்பி வைக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க.